மேல ஒரு கேள்வி கேட்டா, இந்த பிரகிருதி சுதந்திரமானதா ஈஸ்வராதீனமானதா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டுட்டா சுதந்திரம்னு சொல்லணும். சுதந்திரம்னு சொல்லினால் பிரம்மம் ஒன்னே இருந்ததுங்கிற வாக்கியங்கள்லாம் வீணா போயிடும். அப்ப ரெண்டு மூணு இருந்திருக்குன்னு சொல்லணும். சாஸ்வதமாக பிரகிருதி பிரம்மத்தை தவிர அந்நிய வஸ்துவா சொல்லணும். கொயவனுடைய மண்ணை கொயவன்னே சொல்ல முடியாது. கொயவனே மண்ணு தான் சொல்ல முடியாது. மண்ணு கொயவனை தவிர அந்நிய வஸ்து. குடத்தினுடைய காரணமாக மண்ணையும் சொல்லலாம் கொயவனையும் சொல்லலாம். மண்ணு திரவியம், கொயவன் கர்த்தா. அப்போ மண்ணும் கொயவன் தான் சொல்ல முடியாது. கொயவனை தவிர அந்நிய வஸ்துவா இருந்தா தான் அதை உபாதானம் பிரித்து சொல்ல முடியும். பிரித்து சொல்லிவிட்டுதானால் நிமித்த மாத்திரமாக மட்டிலும் ஒத்துணுட்டோமானால், ஈஸ்வரனை கர்த்தாவாக மட்டிலும் ஈஸ்வரனை ஒத்துணுட்டோமானால் இந்த ஸ்டூல் தச்சர் தான் சொல்ல முடியாது. தச்சரே ஸ்தூல் அப்படின்னு சொல்ல முடியாது. சாஸ்திரங்களோ சர்வம் பிரம்மமயம் அப்படின்னு சர்வமும் பிரம்மம்னு சொல்றது. ஜகத்தே பிரம்மம்னு சொல்றது. பசு பட்சிகள் நரகம் உள்பட, சொர்க்கம் உள்பட, அசுரம் உள்பட, தேவன் உள்பட சர்வமும் பிரம்மம். சுனி செய்வைய சபாகேஜ பண்டிதாக சமதரிசனா வித்யா வினய சம்பன்னே பிராமணே கவி ஹஸ்தினி பாபம் நல்லது கெட்டது சொர்க்கம் நரகம் எல்லாம் பிரம்மம் அப்படின்னு சொல்ற வாக்கியம் பகுவாக இருக்கிறதுனால அப்போ அத வந்து திரவியம் வேறு கர்த்தா வேறுனு சொன்னியானால், கர்த்தா திரவியமாக ஆகாத போனால் இந்த பிரபஞ்சம் பூரா ஈஸ்வரன் எப்படி சொல்ல முடியும்? தச்சர் ஸ்தூலாவதான்னு, கொயவனாரே பானை ஆவரான்னு. ஏன்னா மண்ணு வேற கொயவன் வேறேன்னு இருந்ததுனால்தானே மண்ணு பானையாக இருக்க. ஈஸ்வரன் வேற பிரகிருதி வேற லோகம் வேறேன்னு இருந்தாதானே பிரகிருதி லோகமா இருக்கு, ஈஸ்வரன் லோகமா இல்லேன்னு ஆயிடும். ஆயிட்டுதானால் சர்வம் ஈஸ்வரமயம்னு சொல்லவே முடியாது. சர்வம் ஈஸ்வரமயம்னு சொல்லணுமானால் ஈஸ்வரனே வேற ஒரு காரணம் இல்லாம தானே ஜகத்தாக ஆயிருக்கிறான் அப்படிங்கும் பொழுதுதானே இதை சொல்ல முடியும். சுவர்ணமே குண்டலமாக ஆனாதானே குண்டலத்தை சுவர்ணம்னு சொல்ல முடியும். மண்ணே கலையமானாத்தானே கலையத்தை மண்ணுன்னு சொல்ல முடியும். ஆனா சர்வசாஸ்திரமும் காரண காரியத்தை காட்டி ஜகத்தை பிரம்மமயம்னு சொல்றோம். அந்தர்யாமியாக மட்டிலும் சொல்லல. அந்தர்யாமி பிராமணத்தை எடுக்கும் பொழுது அந்தர்யாமியாக பரமாத்மா இருக்கிறதுனாலே சர்வம் பிரம்மமயம் அப்படின்னு அந்த பிரகரணத்துல சொல்றது. காரண காரியத்தை காட்டி பிரம்மமயம்னு சொல்ற பாகம் வேதத்துல இல்லைன்னு சொல்ல முடியாது. தஜலாநிதி சாந்த உபாசீதே சர்வம் கல்விதம் பிரம்ம அப்படிங்கிற இடத்தை எடுத்துருவோமானால் அதுல ஜம் உண்டாகி லம் லயிக்கிறது அநிதி அதுல ஸ்திதிக்கிறது. ஸ்திதியில இருக்குங்கிறதுனாலே சர்வம் பிரம்மம் என்ற காரண காரியத்தை காட்டி சொல்ற வாக்கியம் இருக்கும் பொழுது அந்தரியாமி பிராமணத்தை கொண்ட மட்டிலும் சர்வம் பிரம்மமேங்கிறத நிர்வாகம் பண்ண முடியாது. இத முக்கிய ஸ்ருதி இல்லைன்னு விடணும். அப்ப தலை முக்கியம் இல்லை கால் தான் முக்கியம் என்றோ, கலை முக்கியம் இல்லை தலை தான் முக்கியம் இல்லை என்று தள்ளுறதுக்கு வேதத்துல உனக்கு ஏது உரிமை? அவிருத்தமான சித்தாந்தம் பண்ணணுமானால் ஸ்பஷ்டமான வாக்கியமே இருக்கிறது. எதுனால் தது ஆத்மானக்கு ஸ்வயம குருதே என்று வேதம் இருக்கு. வேத வஸ்துவை எடுத்துட்டு ஜெகத்தை சிருஷ்டி பண்ணலே பரமாத்மா தன்னைத்தானே சிருஷ்டி பண்ணின்றான் அப்படிங்கிற வாக்கியமும் இருக்கு. அது மட்டும் இல்ல சோ காமயத்தை பகுஸ்யாம் பிரஜா ஏஜேதி அப்படின்னு வரும்போது பல பிரஜைகளை நான் சிருஷ்டி பண்ண போறேன் அப்படின்னு சங்க. அது மட்டும் இல்ல சோ காமயத்தை பகுஸ்யாம் பிரஜா ஏஜேதி அப்படின்னு வரும்போது பல பிரஜைகளை நான் சிருஷ்டி பண்ண போறேன் அப்படின்னு சங்கல்பிக்காதபடி நானே பல பிரஜைகளாக ஆகப் போறேன் அப்படின்னு சங்கல்பிச்சதுன்னு சங்கல்பம் இருக்கு. நானே பலவாக ஆக போறேன்னு சங்கல்பிச்சான்னு அறிதவர சிருஷ்டி பண்ண போறேன் அப்படின்னு சொல்லல. அதே போல சாந்தோக்கியத்துல பிரதிஜை திருஷ்டாந்தம் இது ரெண்டும் ஒரே வஸ்துவை சொல்றது. என்ன பிரதிஜைனால் எந்த வஸ்துவை தெரிஞ்சால் எல்லாம் தெரிஞ்சதாகிடுமோ அந்த வஸ்துவை நீ தெரிஞ்சின்றையா அப்படின்னு ஆருடின்ற ரிஷி ஸ்வேதகேதுவை கேட்கிறார். எந்த வித்தியை நீ தெரிஞ்சுட்டால் எல்லா வித்தியையும் தெரிஞ்சின்றதாக ஆயிடுமோ அது எப்படின்னால் மண்ணுங்கிற ஒரு வஸ்துவை தெரிஞ்சுட்டானால் மண்ணால ஆன எல்லா வஸ்துவையும் தெரிஞ்சுவிடலாம். ஏனால் பானை இருக்கு, குடம் இருக்கு, அகல் இருக்கு, பாலிகை இருக்கு, எல்லாம் மண்ணால செய்யப்பட்டது. மண்ணுங்கிற காரண வஸ்துவை தெரிஞ்சின்றையானால் காரிய வஸ்து எல்லாம் தெரிஞ்சுவிடலாம். தங்கம்ங்கிற காரண வஸ்துவை தெரிஞ்சுட்டேயானால் பூஷணம் இருக்கு, வளை இருக்கு, மோதிரம் இருக்கு, காரிய வஸ்து எல்லாம் தங்கம்னு தெரிஞ்சுவிடலாம். ஆனால் நாமரூபங்கள் இது தங்கம் இது வளை என்றும் இது மோதிரம் என்றும் நாமரூபங்கள் வெவ்வேறே தவிர ஆனால் தங்கம் ஒன்னேதான் அதிலே அப்படிங்கறது போல கோட்டி நாமரூபங்கள் ஜகத்துல தெரிஞ்சாலும் காரணம் பிரம்மஸ்வரூபம் தான் அப்படிங்கிறத தெரிஞ்சு கொள்றாப்புல இந்த திருஷ்டாந்தத்தையும் சொல்லி எதை தெரிஞ்சுவிட்டால் எல்லாம் தெரிஞ்சின்றதாகணுங்கிற பிரதிஜையும் ஒத்து பார்த்தாலும் காரணம் காரியம் இரண்டு விதமான காரணமும் அதாவது கர்த்தா திரவியம் ரெண்டு விதமாகவும் பரமாத்மாவே இருக்கிறான் அப்படிங்கிறது தானே நிர்ணயமாகிறது. அப்ப ஒரே காரண வஸ்துன்னு அவளை சொல்ல முடியாது.
ஒரு காரணம் மற்றொரு காரணம் வேறேன்னு சொல்ல முடியாது. ஆனா இதே பாகவதத்துல பகவான் அவைகளை உபாதானமாக எடுத்துக்கொண்டான் அப்படின்னு வர்றது. ஏனால் ஜெகசிருஷ்டி பண்ணணும் அப்படின்னு நினைக்கும் பொழுது காலம் கர்ம சபாவஞ்ச மாயேசோ மாயையா ஸ்வயா ஆத்மன் எரிச்சையா பிராப்தம் விபூஷு உபாததே அப்படின்னு பாகவதன் சொல்றது. பிரகிருதியை உபாதானமாக எடுத்துக்கொண்டான் ஜெகசிருஷ்டியை பண்றதுக்கு அப்படிங்கும் பொழுது திரவியமாத்தானே எடுத்துண்டான் அப்படின்னு வரது. திரவியமாய் எடுத்துண்டான்னு வந்த போதிலும் ஆனா அதே பாகவதத்துல இவைகள் நான் வாசுதேவா பரோ நான்யத்தே வஸ்துதா என்று சொல்றாரு. வஸ்துதா வாசுதேவனை தவிர அந்நிய வஸ்து இல்லை அந்த உபாதானங்கள் எல்லாம். என்றால் பிரகிருதி குயவனை காட்டிலும் மண்ணு வேறு, ஒரு காலம் குயவன் மண்ணாக முடியாது. அதுபோல பிரகிருதி பிரம்மத்தை காட்டிலும் வேறையா இருந்தால் அந்த பிரகிருதி யார் சிருஷ்டி பண்ணினார்? இல்ல அது சாஸ்வதமாக இருக்குமானால் சதேவ ஒரே சாஸ்வத வஸ்து என்றும் ஏகமேவ என்றும் அத்விதீயம் என்றும் ச ஏகா என்றும் ஒரே வஸ்துவை தான் சாஸ்வதமா சொல்ல இஷ்டப்படுறது உபனிஷத். ரெண்டு மூணு வஸ்துவை சாஸ்வதமாக சொல்ல இஷ்டப்படலேன். அப்ப பிரகிருதினு ஒண்ணு உண்டானால் பிரபஞ்சம்னு ஒண்ணு உண்டானால் ஜீவன் ஒண்ணு உண்டானால் அவ்வளவு பேதங்களையே கபலீகரம் பண்ணிவிட்டு தான் ஒன்றே அபேதமான வஸ்துவா இருக்கு பிரளயத்துல அப்படிங்கிறதுனால்தானே எல்லாம அவனிடத்துல ஒடுங்கி சிஷ்யத்தை பிரம்மஸ்வரூபம் மட்டிலும் மிச்சப்பட்டிருக்கு அப்படிங்கும் போது அப்ப எப்படி பேதமா அபேதம் சித்திக்கிறது? பிரகிருதியை பேதப்படுத்தி சொல்ற போதிலும் கூட சக்தி சக்திமதோர் அபேதா அப்படிங்கறது போல மாயாந்து பிரகிருதி வித்யான் மாயினந்து மகேஸ்வரம் அப்படிங்கறது போல சக்திமான விட்டு சக்தி பிரிஞ்சு இருக்கா. பேசுற சக்தி பேசுறவனா ஆசிரியத்துதானே இருக்க. என்னை தவிர அந்நிய வஸ்து இல்லையா அந்த பேச்சுங்கிறது. கழிக்கிற சக்தி கழிக்கிறவாள ஆசிரியிச்சு தானே இருக்கு. அப்ப சிருஷ்டிக்கிற சக்தி சிருஷ்டிக்கிறவனை ஆசிரியிச்சு தானே இருக்கும். அப்போ அந்த சிருஷ்டிக்கிறவனை வீட்டு அந்நிதகா அதை பிரிக்க வேண்டிய அவசியம் இல்லாதபடி அபின்ன தத்துவமாக அது இருக்கும் அப்படிங்கிறது தான் அதனுடைய தன்மையை காட்டுறது. பிரகிருதிங்கிறது சுவாவம் அப்படிங்கிறது சுதந்திரமான வஸ்து இல்லை. சம்மன ஒண்ணு வச்சு அதனுடைய பாவம் அப்படிங்கும் பொழுதே சொத்தை விட்டுவிட்டால் பாவம் அபாவமா போயிடும் அப்படிங்கும் பொழுது அது ரெண்டும் சுவாவம் பரமாத்மாவினுடைய பாவமாவே அதை ஏற்கப்படுறதுனால குயவனை தவிர அந்நிய வஸ்து போலே இல்லை. இதுக்கு ஒரு திருஷ்டாந்தம் சொல்லணுமானால் ஊர்ணநாபிகி யதோர்ணுதே என்கிறார். எட்டுகால் பூச்சியானது ஒரு வலைபின்றதே அதற்கு வெளியிலேந்து நூல் கொண்டு வரதில்லை. குயவன் எப்படி மண்ணை கொண்டு வந்து வரானோ அதுபோல வெளியிலேருந்து அது நூல் கொண்டு வரதில்லை. தன்னிடத்துல இருந்தே ஒரு நூலை கக்கி அதை ஒரு வலையாக ஆக்கி அதனுடைய மத்தியில் அது அந்தர்யாமியாகவும் இருந்து சிறு சிறு பூச்சிகளை முழுங்கி கொண்டு தனக்கு அந்த விளையாட்டு போருமென்னு தோணித்தானால் மறுபடியும் அந்த நூலை இழுத்து கொண்டு தான் மட்டிலும் மிச்சப்படுகிறது. அதுபோலே தன்னிடத்திலேருந்து வந்த சக்தியான மூல பிரகிருதியை கொண்டு ஊர்ணநாபியாகிய பரமாத்மா வலையங்கின்ற பிரபஞ்சத்தை சிருஷ்டி பண்ணி அதுல விழுந்த பூச்சிகளை போன்ற ஜீவாத்மாக்களை துடிச்சு தன்னிடத்துல அடக்கி கொண்டு இந்த விளையாட்டு போருமென்னு சொன்ன பிறகு உடனே அந்த பிரகிருதியாகிய நூலையும் தான் முழுங்கிவிட்டு தான் மிச்சம் இருக்கு. இந்த நூலை கக்கறதுக்கு முன்னாடி அது குண்டான பூச்சியா இருந்து என்றும் கக்கின பிறகு இழைச்சு போயிடுச்சு என்றும் மறுபடியும் நூலை முழுங்கி விட்டதுனால குண்டு பூச்சி ஆயிடுச்சுங்கிற விகாரம் இல்லாம அது தன் ரூபத்தில் இருந்து கொண்டே இவ்வளவு காரியத்தை சாதிக்கிறது போல சர்வேஸ்வரன் தன்னை விட்டு விபின்னமான அபின்னமான பிரகிருதி கொண்டே ஜெகசிருஷ்டியாதி காரியங்களை பண்ணி காரணமான தங்கம் காரிய வஸ்தூல வியாபிச்சிருக்கிறது போலே பிரபஞ்சமாகவும் அவன் இருந்து பிரபஞ்சத்தையும் தன்னிடத்தில் அடக்கி கொண்டு பிரம்மமாகவும் இருக்கிறான் அப்படிங்கிறதுனாலே இரண்டு விதமான காரண வஸ்துவும் அவன் தான். அவனை தவிர அந்நிய வஸ்து இல்லை என்கின்றத நமக்கு அழகாக பாகவதம் லகுவாக பெரிய அதிகரணங்களை எடுத்து பேச வேண்டிய விஷயத்தை ரெண்டே வார்த்தையால பிரிச்சு கொடுக்கிறது. யதா ஏன அந்நியதா அர்த்தம் பண்ணவே முடியாது இந்த இடத்துக்கு. யதஹா ஏன ஏனேன்றதுனால கர்த்தா நிமித்த காரணம், யதகாங்கிறதுனால உபாதான காரணம். எவன் தானே தன்னுடைய திரவியமான தன் சொரூபமாவே இருக்கக்கூடிய பிரகிருதியான இந்த பிரபஞ்சத்தை சிருஷ்டி பண்ணினான். இதுல என்ன கவலை வருது அவளுக்கு அப்படின்னு கேட்டா பிரம்மத்துக்கு விகாரம் வந்துடுமேனு கவலை வருது. ஏனால் தயிர் விகாரமாகித்தானே வெண்ணையாகும், வெண்ணெய் விகாரமாகித்தானே நெய்யாகும். காரணம் அழிஞ்சு போயறது உண்டு, காரணம் விகாரப்படுறதும் உண்டு. காரணம் அழிஞ்சு போயறது உண்டு. ஒரு பீஜம் புளியங்கொட்டை போட்டோமானால் புளிய மரம் முளைக்கிறது. புளியங்கொட்டை அதுக்கு காரணம். போட்ட புளியங்கொட்டை அழிஞ்சு போய் தான் புளிய மரம் முளைச்சிடுது. புளிய மரம் முளைஞ்சு விட்டதுனால பீஜம் அழிஞ்சு போயிடுது, காரண வஸ்து அழிஞ்சு போயிடுது. அது திரவியமா இருந்ததுனாலே அழிஞ்சுது. கர்த்தாவா இருந்தா அழிஞ்சிருக்க மாட்டான்.
நிமித்த மாத்திரமான காரணமா இருந்தா விதை போட்டவன் மரமா முளைச்சவருக்கு அழிய மாட்டான். விதையா இருந்தா மரமா முளைச்சவருக்கு அழிஞ்சு போயிடும் இல்லையா? அதுபோல பிரம்மத்தை நீ திரவியமா எடுத்துட்டியானால் பிரபஞ்சமாக ஆன பிறகு திரவியம் பிரம்மா அழிஞ்சு போயிருக்கணுமே. பீஜமா இருந்ததானா அதுக்கு, திரவியமா இருந்ததானா, விதையா இருந்ததானா அழிஞ்சு போயிருக்கணுமே, பிரம்மத்துக்கு ஹானி வந்துவிடுமே. மற்றொன்று விகாரப்படுறது, காரணத்துல இருந்து காரியம் விகாரப்படுறது. பால் தயிராகிறது, திரிஞ்சுதானே தயிராகிறது. தயிர் விகாரப்பட்டுதானே வெண்ணையாகிறது, வெண்ணெய் விகாரப்பட்டுதானே நெய்யாகிறது. அதுபோல பிரம்மம் விகாரப்பட்டுதானே உலகமாயிருக்கணும். அப்போ பிரம்மத்துக்கு விகாரம் உண்டுங்கிறது சாஸ்திரம் ஒத்துக்காதது, உபனிஷத்தை எங்கேயுமே ஒத்துக்கலையே. நிர்விகார வஸ்துவாச்சே, நீ பிரம்மம் விகாரமாகி பிரபஞ்சமாச்சுன்னு சொன்னா விரோதமா இல்லையே? காரணம் அழிஞ்சு போயிடும், பிரம்மம் பூரா அழிஞ்சு போய் பிரபஞ்சமா இருக்கு, பிரம்மமே இல்லைன்னு சொல்லணும். இந்த ரெண்டும் இருக்கே, அந்த காரணமே காரிய வஸ்துவாகிற பட்சத்துல இந்த ரெண்டு தோஷம் இருக்கேன்னா எல்லாத்துக்கும் இந்த சட்டம் கிடையாது. விகாரப்படுறது அப்படிங்கிறது தயிர் பால் தயிராகிற விஷயத்துல வேணா விகாரப்படுறது அப்படின்றதே தவிர, காரணம் அழிஞ்சு போயிடும்ங்கிறது விதை சரியாகுங்கிற விஷயத்துல வேணா இருக்கே தவிர, சில விஷயங்களே காரணம் பாட்டு காரணம் இருக்கு, காரியம் பாட்டு காரியம் இருக்கு, அழியாமே இருக்குங்கிறதையும் பார்க்கிறோம். ஏன்னா ஒரு தாய்க்கு குழந்தை பிறக்கிறது, தாய் காரணம் குழந்தை காரியம், தாயும் இருக்கா குழந்தையும் இருக்கு. தாய் அழிஞ்சுதான் குழந்தையா வரணுங்கிற அவசியம் இல்லை. அதனால பீஜம் அழிஞ்சுதான் காரணம், விட்சம் வர்றது போனே காரண வஸ்துவம் அழிஞ்சுடணுங்கிற அவசியம் இல்லை. விகாரப்படுறதே நாள் விகாரப்படல, காரிய வஸ்துவாக ஆகியும் விகாரப்படாமையே இருக்கு. தங்கம் குண்டலம் வளை மோதிரம் முதலிய காரிய ரூபங்கள் தெரியுறதே தவிர காரணமான தங்கம் மாறிவிடல. அதுல மாறிவிடும் பட்சத்துல தங்க தங்கத்தை எடுத்து மோதிரமா பண்ணி விட்டால் பித்தளையா போகணும், சங்கிலியா பண்ணினால் ஈயமா போகணும். ஈயமா போனா தான் சங்கிலியா பண்ணத்தினால மாறிவிடுத்து அப்படின்னு சொல்ல ஒத்தரும் பண்ணவே மாட்டான். ஆனால் சங்கிலியா பண்ணினாலும் தங்கம் தங்கமாவே இருக்கும், மோதிரமா பண்ணினாலும் தங்கம் தங்கமாவே இருக்கும், ஸ்வரூபம் நிர்வீகாரமா இருக்கும், நாமரூபம் மட்டும் தெரியும் அப்படிங்கிறதுக்கு இந்த திருஷ்டாந்தமே போருமே. நாமரூபம் தெரிகிறது உலகத்துல, இவா ஸ்திரீ இவா புருஷா, இவா வேண்டிப்பட்டவா வேண்டாதவா, இவா சத்ரு இவா மித்ரா, இவ்வளவு நாமரூபம் தெரியறது. ஆனால் வஸ்துதகா என்ன இருக்குனால் காரண வஸ்துவான பிரம்மந்தான் இருக்கு, அது விகாரப்படாதபடியே இருக்கு அப்படின்னு சொல்லலாமா? பின்ன நமக்கு நாமரூபம் தானே தெரியறது, பிரம்மம் தெரியலையேன்னா அது உன் கண் கோளாறு, தெரிகிற வாழ்க்கை தெரியறதே. தெரிகிற வாழா சொல்றாள் சர்வம் பிரம்மமயம் என்று சொல்றாள், அவளுக்கு ஒண்ணும் தெரியலையா வாழ்க்கை? தூண்டாம் தெரியுது, தூண்டாம் தெரியுது, இவன் அப்பா அடிச்சுக்கிறான் புள்ள, பிரம்மந்தான் தெரியுது, பிரம்மந்தான் தெரியுதுங்கிறானே. ரெண்டு பேரும் சேர்ந்து விட்டாளா எங்க? எனக்கு தெரியுது எனக்கு பிரமாணம் தான், அவனுக்கு தெரியுது அவனுக்கு பிரமாணம் தான், அப்படி சொல்ல முடியாது. ரெண்டும் பிரமாணம் தான் சொல்ல முடியாது. ஏன்னா பிரகலாதனுடைய தரிசனத்துல ஹிரண்ய கபிச தரிசனம் அடிபட்டது, ஹிரண்ய கசிபனுடைய தரிசனத்துல பிரகலாத தரிசனம் அடிபடல. பலசாலி ஹிரண்ய கசிபு தான், ஆனா பிரகலாதனை முழுங்க முடியல. பிரகலாதனுடைய தரிசனம் தான் அந்த பரமார்த்த தரிசனமா இருந்தது. ஹிரண்ய கசிபு பார்த்தது பொய்யன்னு நிரூபணம் ஆயிடுத்து இல்லையா? சத்தியத்துலதானே, பரமார்த்த சத்தியத்துலதானே மறைஞ்சுடும் இது. நமக்கு தெரியலேங்கிறதுக்காக, நம்முடைய கோண பார்வைக்காக வேண்டிய அந்த வஸ்துவை இல்லைன்னு சொல்ல முடியாது. அந்த பார்வை நமக்கு வேணும் என்றுதானே ஆசைப்படணும்.